ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தின் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது என்று நாங்கள் கேள்விப்படும் போது உண்மையாகவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திர மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். இந்த வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. இந்த நாளுக்குரியதான வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பஞ்ச காலம் என்று சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தொய்வு அல்லது ஒரு விதமான ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, எதுவுமே இல்லை என்றுதான ஒரு மனநிலை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறதே நாம் பார்க்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்திலும் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் திருப்தி ஆக்குவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் அநேக காரியங்களை வேதாகமத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அநேக புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த நாளில இந்த பஞ்ச காலத்திலே திருப்தி அடையக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதே அதிகாரத்துடைய 18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், யார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்க்கலாம். தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த விலையேற பெற்றதான இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போதெல்லாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வசனத்துல அநேக பஞ்சங்களை நாம் பார்க்கிறோம், அநேக கதாபாத்திரங்களை வேதத்திலே பார்க்கும் போது, ஆபிரகாமின் காலத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிற்று, ஈசாக்கின் காலத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று, யாக்கோபின் காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று, யோசேப்புடைய காலத்தில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று பல கதாபாத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில பல விதமான பஞ்சங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார்கள். தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவருடைய ஜனத்தை தேவன் ஒவ்வொருவரையும் அந்த பஞ்ச காலத்திலே தேவன் நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன பஞ்சம் உண்டாயிருக்கிறது என்று சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எதுல நீங்கள் குறைவு படுகிறீர்கள்? எந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு வறட்சி காணப்படுகிறது? குடும்பத்துல ஒரு பெரிய ஒரு தொய்வு காணப்படுகிறதா? உடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிதான ஒரு பின்னடைவை நீங்கள் பார்க்கிறீங்களா? அல்லது உங்களுடைய வேலை ஸ்தனத்துல உங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறதா? அல்லது உங்களுடைய மாவு பிசைகிறதான தொட்டியில, உங்களுடைய களஞ்சியங்கள்ல, உங்களுடைய வீட்டுல எந்த ஒரு குறைவை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா? எப்ப இதை தீரும், எப்ப இந்த பஞ்சம் என்னை விட்டு வெளியே போகும் என்று காத்து கொண்டே இருக்கிறீங்களா? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக தான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பஞ்ச காலத்திலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றுதான இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வாக்கு தத்தத்தின் படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த வாக்கு தத்தத்தின் நிபந்தனையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 18 வசனம் சொல்லுகிறது, யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாராம், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. உத்தமமாய் நாம் நடக்கும் போது ஆண்டவருடைய பார்வையில உண்மையோடு உத்தமமாய் நாம் நடப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்க பஞ்சத்தை கர்த்தர் நிச்சயமாகவே மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவு வர தொடங்கும் போதே நாம் சற்று நிதானித்து, இந்த குறைவு ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, எதனால் இந்த குறைவு என்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கிறது, இந்த பஞ்ச காலம் எப்படி மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களை ஆய்வு செய்வீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரூத் என்றதான கதாபாத்திரத்தை நம் வேதாகமத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ரூத் எப்படிப்பட்டவள், அவளுடைய பின்னணி என்ன என்பதை சற்று ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி உங்களுக்கு அவளுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ரூத்தை குறித்து பார்க்கும் போது, அவள் ஒரு மோவாபிய பெண், தேவன் அருவருக்கு தக்கதான ஒரு சந்ததியில் பிறந்ததான ஒரு பெண். 10 தலைமுறை மட்டும் தேவனுடைய சபைக்குள்ள அவர்கள் வர முடியாது என்று தேவன் ஒரு கட்டளையை வைத்திருந்தார். இந்த ரூத் 10ஆம் தலைமுறையாகிய இந்த பெண், இவள் எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்க முடியும். அவள் வசித்ததான அந்த மோவாபிய தேசத்திலே
அவள் தன்னுடைய குடும்பத்தோடு அவள் வாழ்ந்து வந்திருந்தா. ஆனால் பெத்லகேம் என்றதான ஊரிலே ஒரு பஞ்சம் உண்டாயின போது கொஞ்ச காலம் அந்த பஞ்சத்தை தாங்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு குடும்பம் தன்னுடைய கணவரோட ரெண்டு மகன்களோட அவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு சென்றார். அந்த நாட்களிலே இந்த குடும்பத்தின் தலைவர் எலிமெலேக், அவருடைய மனைவி நகோமி, அவருடைய இரண்டு மகன்கள், அவர்கள் நான்கு பேரும் அந்த குடும்பமாக பெத்லகேமை விட்டு கொஞ்ச காலம் பஞ்சம் தாங்க முடியவில்லை என்று சொல்லி மோவாப் தேசத்துக்கு போனார்கள். போன ஒரு சூழ்நிலை, அங்கே அந்த திருமணம் பிள்ளைகளுக்கு முடிக்கப்பட்டது. 10 வருடமாய் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு தொய்வு, ஒரு வறட்சி, பிள்ளை இல்லாத ஒரு நிலை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில திடீர் என்று கணவர் மரித்து போகிறார், ரெண்டு மகன்களும் மரித்து போகிறார்கள். ஒரே வீட்டிலே 3 விதவைகள் காணப்பட்டார்கள். இப்பொழுது நகோமி மிகுந்த துக்கம் அடைந்து, ஐயோ, என்னுடைய தேவனை விட்டு, என் தேசத்தை விட்டு நான் இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேனே என்று வேதனையோடு அவள் தன்னுடைய 2 மருமக்களையும் முத்தமிட்டு, நீங்கள் உங்க வீட்டுக்கு போய் ஏதாகிலும் ஒரு திருமகனை பார்த்து திருமணம் முடித்து கொள்ளுங்கள் என்று அனுப்பும் போது மூத்தவள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அவள் போய்விட்டாள். ஆனால் இந்த ரூத்தோ தன்னுடைய மாமியை விட்டு போக மனதில்லாதிருந்தாள். எனக்கு பிரியமானவர்களே, இங்கேதான் ஒரு பெரிதான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அங்க ரூத்தோடைய வாழ்க்கையில நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக வரக்கூடியதான நாள் அந்த நாளாய் மாறினது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பஞ்சம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் தொய்வு வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது. ஆனால் நாம் எதை நாம் செலக்ட் பண்ணுகிறோம், எங்கே நாம் போகிறோம் என்று தீர்மானிக்கிறோம், நாம் எதை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதை வைத்துதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் எடுக்கிறதான இந்த தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பஞ்சத்தை மாற்றும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட தீர்மானமா இருக்கிறது? அல்லது தேவன் விரும்புகிறதான ஒரு தீர்மானமா இருக்கிறதா? தேவன் வெறுக்கிறதான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பின்தொடரும் என்று சொன்னால் அந்த பஞ்சம் உங்களை விட்டு போகாது, அந்த குறைவு உங்களை விட்டு போகாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரூத் செய்ததான தீர்மானத்தின்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க பஞ்சத்தை தேவன் மாற்ற முடியும். தேவன் இந்த ரூத்தை ஏன் அப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், ரூத் எழுதினதான புஸ்தகம் 3:10 நாம் திருப்பிக் கொள்வோம். அதற்கு அவன், மகளே, நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான மனிதர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்றார். அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் அவளுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருந்ததாம். அதனாலே அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அவளை தேவன் தெரிந்தெடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அவள் மாமியோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் தன்னுடைய சொந்த ஊராகிய அந்த மோவாப் தேசத்திலே அவள் தங்கி இருந்திருக்கலாம். அல்லது அவளுக்கு விருப்பமான வேற யாராகிலும் அவள் திருமணம் முடித்திருக்கலாம். தன்னுடைய குடும்பத்தை அவள் அதற்கு பிறகு பார்த்திருக்கலாம். அவளுக்கு இன்று தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் இன்னதென்று அறியாமலே போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் ஒரு சாய்ஸை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், கர்த்தர் விரும்புகிறதான பாதையை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பஞ்ச காலமாய் இருந்தாலும் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த மோவாப் தேசத்தின் பெண்ணாகிய இந்த ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வறட்சி, வாழ்க்கையிலே அவளுக்கு திருமணம் முடித்து குழந்தை இல்லை, இருந்த கணவரும் இறந்து போயிட்டா, வீட்டுல 3 விதவைகள், இப்பொழுது மாமி தன்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தும் போது அவள் தன்னுடைய உத்தமத்தை அவள் விளங்க பண்ணுகிறாள். மாமிக்கு அவளுடைய குணாதிசயங்களை அவள் எப்படி வெளிப்படுத்தினாள் என்று ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் ரூத் 3:8 நாம் பார்க்கிறோம்,
ரூத்துடைய மாமியார் நகோமி தன்னுடைய மருமக்களை குறித்து அவள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் என்று தெரியுமா? அவள் தன்னுடைய மாமியாருடைய வீட்டில் இருக்கும்போது ஒரு தயவுள்ள பெண்ணாக காணப்பட்டார். இன்றைக்கு மாமியார் ஒரு மருமகளை பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அநேக வீடுகளிலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெரிய பிரச்சனையை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை இல்லை. இது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக கூட காணப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பங்களிலுமே ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், போராட்டங்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், இப்படி பல காரியங்கள் கசப்போட வெறுப்போட அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மாமியார் தன்னுடைய மருமகளை குறித்து எப்படிப்பட்டதான ஒரு சர்டிபிகேட்டை ரூத் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவள் எப்படிப்பட்டதான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார், அவளுக்கு எப்படி அப்படி ஒரு சர்டிபிகேட்டை தன்னுடைய மாமியார் கொடுக்க முடிந்தது என்று சொல்லலாம். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்றார். எங்களுக்கு நீ தயவு செய்து, என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் தயவு செய்தீர். யூ ஷோட் மீ கிரேட் கைண்ட்னஸ் என்று சொல்றார். எவ்வளோ தயவாக நீ காணப்பட்டாய். எனக்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தயவுள்ளவளாக இருந்தீர்கள் என்று சொல்லி தன்னுடைய மாமி சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தயவு, இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று ஆய்வு செய்வோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொண்டதான ரூத் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி இந்த மாமி தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், எனக்கு நீங்கள் தயவு செய்தது போலவே கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று வாழ்த்தின அந்த ஆசீர்வாதத்தை நம் பிற்பாடு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது இந்த குணாதிசயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அதிலே குறைவுள்ளவர்களா இருப்போம் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய தயவு எனக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிங்கள். ஆண்டவருடைய திவ்ய சுவாபமாகிய அந்த தயவை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் மற்றவர்களுக்கு தயவுள்ளவர்களா இருப்போம் என்றால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது குணாதிசயமாக ரூத்துடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அவள் மிகவும் மன உறுதியுள்ளவளாக காணப்பட்டாள். அவளுடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், அவளுடைய மன உறுதியை பார்த்து தன்னுடைய மாமி மிகவும் ஆச்சரியப்பட்டார். என்ன இந்த மகள் இவ்வளோ உறுதியாக இருக்கிறாளே என்றார். ஏன் என்று சொன்னால் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய ஜனத்தண்டை கூட உம்முடைய கூட வருவோம் என்றார். உம்முடைய ஜனத்தண்டை கூட உம்மோட கூட வருவோம் என்று ரூத் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய மாமி, நீங்கள் வீட்டுக்கு போய் யாரையாகிலும் கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமா இருங்க மகளே என்று சொல்லி முத்தமிட்டு அனுப்பும் போது ரூத் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா, இல்லை நான் மாமியாரோட தான் இருப்பேன். யார் இந்த காலத்துல இப்படி சொல்ல முடியும்? அநேக வெளி தேசங்களில் இருக்கிற புருஷர்களை பார்க்கிறோம். அநேக மனைவிகள் இங்க இருக்கும் போது எப்படி ஆகிலும் புருஷரோடு போய் வாழ்ந்து அவர்களோடு இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள். யாரும் எங்க மாமியார் இங்க இருக்கிறாங்க, நான் அவர்களோடு இப்ப இருக்க வேண்டும் என்று சொல்லுவது கிடையாது. எல்லாருமே அப்படிப்பட்டதான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறதான அந்த மன உறுதி எப்படிப்பட்ட மன உறுதி என்று நாம் பார்க்க வேண்டும். தன்னுடைய மாமியார் தன்னுடைய வீட்டுல இருந்த நாட்களிலே இரண்டு மருமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய தேவன் யார், அவருடைய அன்பு இன்னது என்பதை அவள் விளங்க பண்ணினார். எனக்கு பிரியமானவர்களே, நம் இருக்கிறதான ஸ்தானத்துல, நம்முடைய குடும்பத்துல கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவள் ஒரு மூவாபிய பெண், இவள் ஒரு புறஜாதியான பெண், தேவன் அருவருக்கிற சந்ததியில பிறக்கப்பட்டதான ஒரு பெண். ஆனாலும் இவள் தன்னுடைய மாமியின் தேவன் யார் என்பதை அறிந்து அவளுடைய அன்பை இந்த தாய் விளங்க பண்ணினதினால் இவளும் அந்த தாயை விட்டு போக மனதில்லாமல் உம்மோட கூட நாங்களும் வருகிறோம், நான் வருகிறேன் என்று தீர்மானம் பண்ணினார். அவளுடைய அன்பு மிக பெரிதான உறுதியான ஒரு அன்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். முதலாம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ
அவளை விடாமல் பின்பற்றி கொண்டாள். அவள் விடாமல் பின்பற்றி எப்படி இந்த எலியாவுக்கு பின்பதாக எலிசா பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தாலும் விடாமல் அவளையே பின்பற்றி கொண்டு போய்கொண்டே இருந்தாள். மற்ற ஒரு சகோதரி ஓர்பால் முத்தமிட்டு போன பிறகும் அவள் போக மனதில்லை, அவள் மாமியாரையோட பின்தொடர ஆரம்பித்தாள். ஏன் அப்படின்னா இந்த மாமியாரும் தனியா தான் இருக்கிறார்கள், இவர்களை விட்டுட்டு நான் போகிறதுக்கு எனக்கு மனசில்லை என்று சொல்லி ரூத் தன்னுடைய மாமியை பின்தொடர ஆரம்பித்தாள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 16வது வசனத்துல, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவார் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அதற்கு ரூத், உம்மை விட்டு போகிறதை குறித்து இனி என்னோட நீங்க பேச வேண்டாம், நான் நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க நான் இருக்கிறேன், எங்க போறீங்களோ அங்க நானும் உம்மோட கூட வருகிறேன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு குணாதிசயத்தை இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியா நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, மரணம் ஒன்றுதான் நம்மை பிரிக்க வேண்டும், இதை குறித்து இனிமேல் என்னோட நீங்க பேச வேண்டாம் என்று அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், அவ்வளோ ஒரு மன உறுதியை அவள் தன் மாமிக்கு வெளிப்படுத்தினார். இதுக்கு காரணம் என்னவென்றால், அவள் சொல்லுகிற ஒரு காரியம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், தேவனை அறிந்து கொள்ளுகிறதான ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வசனம் சொல்லுகிறது. அவள் கர்த்தரை அறிந்து கொண்டாள், அவருடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய மாமியார் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று ரூத் அறிந்ததுனாலே அவள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், யோ பீப்புள் வில் பி மை பீப்புள், யோ காட் வில் பி மை காட் என்று அவள் அறிக்கை செய்கிறாள். அவள் வாய் திறந்து சொன்ன உடனே இனி மோவாப் தேசத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இனி என்னுடைய உறவு என்னுடைய தேசம் என்னுடைய மக்கள் என்று இனி நான் மேன்மை பாராட்டுவது கிடையாது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்றால் இவள் பெத்தேலுக்கு திரும்பி போக போகிறாள் என்று மோவாப் தேசத்தாகிய இந்த ரூத் அறிந்த போதும் சொல்லுகிறாள், இனிமேல் பெத்தேல இருக்கிறவர்கள் பெத்லகேமில இருக்கிறதான அந்த ஜனம் என்னுடைய ஜனம். கர்த்தர் எப்போ அவர் நமக்கு மரணத்தை நியமிக்கிறாரோ, மரணம் ஒன்றுதான் நம்மை பிரிக்க வேண்டும், அதுக்கு முன்பதாக உம்மை விட்டு போவதை குறித்து என்னோட நீங்க பேச வேண்டாம் என்றுதான அவள் மன உறுதியை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கு கர்த்தர் யார் என்பதை நமக்கு விளங்க பண்ணினார். அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய மேன்மை எல்லாவற்றையும் நமக்கு விளங்க பண்ணியும் நாம் கர்த்தரை யார் என்று அறிந்தும் கர்த்தரை அறியாத ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனை நான் அறிந்து கொண்டேன், இனி என்ன ஆனாலும் சரி கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்கிறேன் என்று சொல்லக்கூடியதான அந்த கூட்டத்திலே நாம் நிற்கிறோமா? நாம் இன்றைக்கு தேவனை அறிந்தவர்களாய் ஆண்டவர் தான் என்னுடைய மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பஞ்ச காலத்திலே நான் உங்களை திருப்தியாக்க போகிறேன். இவர்கள் இன்றைக்கு மோவாப் தேசத்தை விட்டு புறப்படுகிற நாளிலே அங்க தேசத்துல பஞ்சம்தான், ஆனால் இங்க மோவாபை விட்டு அவர்கள் புறப்படும் போது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். பெத்லகேமை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பெத்லகேமிலே அங்க பஞ்ச நாட்கள் முடிந்து அவர்கள் விதைக்க ஆரம்பித்து அறுக்க ஆரம்பித்து இன்றைக்கு அறுவடை நாட்களுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ரூத்தும் நகோமியும் பெத்லகேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே அறுப்பின் நாட்கள் ஆயத்தமாயிருந்தது, அங்க பஞ்சம் இல்ல. எப்ப நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து பஞ்ச காலத்துல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இழப்பின் மத்தியில நீங்கள் பிரயாணப்பட்டு நீங்கள் புறப்படலாம், ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அங்க தேவன் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அங்க ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அதை நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
நிச்சயமாகவே அன்றைக்கு நகோமியும் ரூத்தும் புறப்பட்ட அந்த நாளிலே அவர்களுக்கு தேவன் ஒரு அறிப்பின் நாட்களை வைத்திருந்தார். முதலாம் அதிகாரம் 22 வசனம் சொல்கிறது, இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார். மாட்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் என்றதான இந்த வார்த்தை மகிழ்ச்சியின் வார்த்தை, சந்தோஷத்தின் வார்த்தை. ஆனால் அவர்கள் புறப்பட்ட நாள சூழ்நிலை வெறுமைதான். வாழ்க்கையில ரெண்டு பேரும் இளம் விதவையை கூட்டிட்டு நகோமி நடந்து போகும்போது அவன் சொல்றான், இனி என்னை நகோமி சந்தோஷம் என்று கூப்பிடாதீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன், கணவரை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு வெறுமையாதான் அவள் அந்த தேசத்துக்குள்ள அவள் வருகிறாள். ஆனால் ரூத்து கிட்ட இருந்துதான் அந்த குணாதிசயம் என்னன்னா, இனி என்னோட மாமியாரை நான் வேலை செய்ய வைக்க மாட்டேன், அவர்களுக்காக நான் பிரயாசப்படுவேன். ஷி வாஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் விமன். அவள் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தாள். யார் முன்பின் அறியாத ஒரு தேசத்துல வந்து யாரோட வயல், அவள் பாட்டுக்கு போய் அந்த வயல்ல பொறுக்க ஆரம்பித்தாள். எப்படி என்று சொன்னால், அறுத்துட்டு போகிறவர்களுக்கு பிறகே கீழே சிந்துகிறதான அந்த தானியத்தை அவள் பொறுக்க ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட காலையில் இருந்து மாலை வரைக்கும் ரெஸ்ட் இல்லாதபடி ஓயாமல் அவள் பொறுக்கி கொண்டே இருந்தாள். அந்த தானியத்தை அவள் பொறுக்கிறதான அந்த நிலம் யாருதுன்னு அவளுக்கு தெரியாது, யாருடைய ஓனர்ஷிப்புக்கு இல்ல அந்த வயலிலே அவள் வேலை செய்கிறோம் என்று தெரியாது. ஆனால் ஒரு அந்நியனாக ஒரு தேசத்துக்குள்ள பிரவேசித்து ஒரு ஃபாரினர், அவளுக்கும் அந்த தேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவள் உற்சாகமாய் அவள் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். ரூத் தன்னுடைய மாமியாருக்காக கடும் வேலை செய்து அவளுக்கு கிடைக்கிறதான ஆகாரத்தை மிச்சம் வைத்து தன்னுடைய மாமிக்கு கொண்டு போய் கொடுப்பார். அவள் பொறுக்கிறதான எல்லா தானியத்தை கொண்டு போய் மாமியாருடைய மடியிலே அவள் போடுவார். இப்படி தன்னுடைய மாமியாருக்காகவே அவள் வேலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ரூத் எழுதினதான புஸ்தகம் 2:2, 7-8 எட்டாவது வசனம், இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது காலை தொடங்கி மாலை மட்டும் அவள் வயலிலே வேலை செய்தாள் என்று நாம் பார்க்கிறோம். 7 வசனம் சொல்கிறது, அறுக்கிறவர்களுக்கு பிறகே அரிக்கட்டில் இருந்து சிந்துகிறதை பொறுக்கி கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றார். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக்கொள், வேறே வயலிலே போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட இரு என்று அவளுக்கு ஒரு தயவை கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி தன்னுடைய மாமியாருடைய ஆசிர்வாதம் அவளுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு அவள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வார் என்று அவள் சொல்லி அனுப்பின அந்த வார்த்தை, அவள் யாருடைய வயல்னே தெரியாமல் அவள் போய் வேலை செய்யும் போது சொல்லுகிறாள், யார் கண்களில எனக்கு தயை கிடைக்குதோ அதே வயலில நான் வேலை செய்கிறேன் என்றார். ஆனால் அந்த வயலுடைய எஜமானன் போவாஸ் சொல்லுகிற ஒரு காரியம், எந்த ஒரு வயலுக்கு நீ போக வேணாம், இங்கேயே என்னுடைய ஊழியக்கார பெண்களோட இருந்து அந்த இங்கேயே நீ வயலிலே பொறுக்கி கொள்ளலாம், வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2:10 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தானாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயை கிடைத்தது என்றார். மனுஷனுடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தது. எனக்கு பிரியமானவர்களே, அவளுடைய குணாதிசயத்தை அவள் வெளிப்படுத்தினாள். அவள் கடும் வேலைகளை செய்தாள். மாமியாருக்காக பிரயாசப்பட்டால் கத்தர் அவளுக்கு ஒரு தயவை வைத்தார். மனுஷருடைய கண்களிலே அவளுக்கு தயை கிடைச்சது. எவன் மேல் ஆண்டவர் தயவுள்ளவனாய் இருக்கிறாரோ, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாய் இருக்கிறீர் என்று வசனம் சொல்கிறது. தயவுள்ளவனுக்கு தேவன் தயவு செய்கிறார். நாம் தயவு செய்தால் தேவன் நமக்கு வேறொரு பக்கத்திலிருந்து தயவை நமக்கு கொடுக்கிறார். மனுஷருடைய கண்களில தயவு மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்களிலும் அவள் தயவை பெற்றுக் கொண்டாள் என்று ரூத் 2:12 வசனம் சொல்கிறது, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். கர்த்தருடைய கண்களிலே அவருடைய செட்டைகளின் மறைவில
அவருடைய கரத்தினாலே ஒரு நிறைவான பலனை இந்த ரூத் அனுபவிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட பலன் என்றால், இவள் வேலை செய்ததான அந்த வயல் நிலம் தன்னுடைய உறவின் முறையாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அந்த போவாஸை அவள் திருமணம் முடித்த பிறகு அவளுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு தயை கிடைத்ததுனால ரூத் 4 கடைசி வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அந்த சந்ததியோடைய லிஸ்டை நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய இரட்டிப்பான பலன், அவருடைய நிறைவான பலன் எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொண்டு வந்தது என்றால், மரிக்கும் வரை நான் உம்மை விட்டு பின்வாங்கி போவதில்லை என்று தீர்மானத்தோடு இருந்ததுனால தேவனுடைய ஜனத்தோடு அவள் இருக்க ஆரம்பித்தாள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். தன்னுடைய மாமிக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவள் செய்ததுனால அவளுடைய வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பஞ்ச காலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், வெறுமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், இல்லாமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், கணவரை இழந்து விட்டேனே, தனித்து இருக்கிறேனே என்று வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஏற்றதான உத்தம இருதயத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், இந்த ரூத்தை போல நல்ல ஒரு மன உறுதியோட, கடினமான ஒரு உழைப்போட, கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருடைய ஜனத்தோட இருப்பேன் என்று தீர்மானிக்கிறதான ஒரு நல்ல ஒரு குணாதேசத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தயவு செய்ய விரும்புகிறார். மனுஷருடைய கண்களில தேவன் தயவை கொடுக்கிறார், கர்த்தருடைய கண்களிலும் தயவை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்துகிறார். ரூத் 3:10 வசனத்திலே நம் வாசித்த வசனத்தின்படி அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் மிகவும் உத்தமமாய் இருந்தது. ஏன்னா அவளுடைய இளம் வயதுல அவள் எந்த ஒரு வாலிபர்களுக்கு பின்னாடி அவள் போகவில்லை, பணக்காரர்களுக்கு பின்னாடி போகல, தன்னுடைய மாமியாருக்காக மன உறுதியோட தன்னுடைய ஜீவியத்தை அவள் பார்த்து கொண்டாள். இன்றைக்கு கர்த்தருடைய நாளுக்கென்று நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம், நம்மை பாதுகாத்து கொள்வோம், கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தத்திலே நடப்போம். தேவன் நிச்சயமாகவே நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பஞ்சத்திலும் தேவன் நம்மை திருப்தியாக்க போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே பஞ்சத்திலே அவர்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி எங்களோடு பேசினதான இந்த வார்த்தை ஆண்டவரே ரூத்துடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை உடைய சமூகத்துல இன்றைக்கு எங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வெறுமைகள், ஆண்டவரே வறட்சியான சூழ்நிலைகள், எல்லா பஞ்சத்தின் சூழ்நிலைகளை என் தேவனை மாற்றி போடுவீராக. ரூத்துடைய வாழ்க்கையில இருந்த அதே குணாதிசயங்களை நாங்கள் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் அப்படி பிள்ளைகளை எடுக்கிறதான எல்லா முயற்சியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். அவருடைய வறட்சிகளை கர்த்தர் மாற்றும். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே உண்மையோடு உத்தரவாதத்தோட உத்தம இருதயத்தோட காத்து கொள்ள என் தேவன் நீ கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவர்களை திருப்தியாய் நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சியில் இயேசு கிறிஸ்துவின் வேலை ஊழியங்கள் நடத்தும் தீர்க்க தரிசன மாலை. தேவ செய்தி தீர்க்கதரிசி சாமச்சன் அவர்கள் கேரளா. ஆராதனை சகோதரர் கை வில்லியம் டேவிட். 4 March 10 மாலை 6 நடைபெறும் இடம் YMCA புத்தூர், திருச்சி அரசு மருத்துவமனை எதிரில். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9843453017. ஆசீர்வாதம் பெற அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்.